அன்றைக்கு நடக்கும். இது என்ன பதிவு அப்படின்னா, நம்ம கருணை தயவு அப்படிங்கிற சொல்கிறோம் இல்லையா, அந்த ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். கருணை அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஒருவருக்கு உணவாகவோ உடையாகவோ பொருளாகவோ கொடுக்கறதும் கருணை. இன்னொன்று, ஒருத்தர் தொந்தரவு கொடுக்காதம இருப்பதும் கருணை. இல்லை, ஒருத்தர் தீராத மனக்குழப்பத்தில் இருக்கார், அவருக்கு இந்த தொந்தரவு கொடுத்தா தான் அதுலேருந்து விடுபட்டு நல்லா வாழ்வார் அப்படிங்கிறது, தொந்தரவு கொடுக்கறதும் கருணை இருக்குது. இதுலேயும் இப்படி இந்த வகை உண்டு. அது மட்டும் கிடையாது, உடல் நோய்களை துன்பத்தை நீக்கக்கூடிய வழியும் காட்டுறதும் கருணை உண்டு. இது கருணை இருக்குது. ஒவ்வொருத்தரையும் பிறப்பட்ட நிலைக்கு போகக்கூடிய வழியை நாம் கற்று அனுபவித்து அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அது பிறப்பட நிலைக்கு அவங்கள ஒவ்வொருத்தர் மேல்நிலையை ஏற்றுவதும் கருணை. கருணையில் மட்டும் சொல்கிறேன், கருணை அப்படிங்கிறது ஒருத்துக்கு உணவு கொடுக்குறோம், அது எவ்வளோ நேரத்துக்கு இருக்குது? 4 மணி நேரம். அதுக்கப்புறம் மறுபடியும் பசி ஏற்றுறது. ஒரு துணி கொடுக்குறோம், மற்ற எல்லா ஒரு இடம் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். இதெல்லாம் நிரந்தரம் சொல்யூஷனா? அப்போதைக்கு அப்போ, அதாவது டெம்பரரி சொல்யூஷன், அப்போதைக்கு அப்போ உதவக்கூடிய ஒரு பொருள். இது வந்து கருணையில் ஒரு சிறு அடிப்படை தான். ஆனால் உண்மையான கருணை என்பது என்ன? சின்ன சின்ன, அதாவது பசிங்கிற துன்பத்தை நீக்கிறது சின்ன கருணை தான். ஒவ்வொரு இல்லாதவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிற பொருளை கொடுக்கறது கருணை தான். ஆனால் நிஜமான கருணை, உண்மையான கருணை எது அப்படின்னா, சின்ன சின்ன துன்பத்தை நீக்கக்கூடியது கருணை இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நிஜமான கருணை என்பது பிறப்பட்ட நிலைக்கு எந்த, பிறப்பட்ட நிலை அப்படிங்கிற விஷயத்த நாமையே அடிக்கடி பேசுகிறோம். பசிங்கிற 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பசிக்குது, அந்த உணவால் நோய் வருது, நல்ல பரம்பரையான பரம்பரையான இந்த உடலுக்கு நோய் வருது, அல்லது வெற தீசது நம்ம தொந்தரவு வருது. மற்றபடி எப்படி சொல்கிறது, பண கஷ்டம் சொல்லுவோம், மன கஷ்டம், இந்த சூழ்நிலையை நம்ம அனுசரிக்க, சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்க முடியாத கஷ்டம், இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறையா இருக்குது. இத்தனை விஷயத்திலிருந்து விடுபட வைக்கிறது அப்படிங்கிறது பிறப்பட்ட நிலை ஒன்று மட்டும்தான். அது மட்டும், நம்ம எந்த உயிராக பிறந்தாலும் பசிங்கிறத துன்பம் இருக்குது, மரணங்கிற பயம் உண்டு, மற்ற எல்லா துன்பங்களும் மற்ற எந்த உயிராக பிறந்தாலும் உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், பிறப்பட்ட நிலைக்கு போயிட்டோம் அப்படின்னா எந்த துன்பம், எந்த உயிராக பிறக்க வேண்டாம், எந்த துன்பமும் நமக்கு கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம்தான், என்னை பொறுத்த வரைக்கும் நிஜமான கருணை தயவு என்பது ஒவ்வொருத்தரையும் பிறப்பட்ட நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான் நிஜமான தயவு. வள்ளலாரும் அது கொண்டு என்ன சொல்லியிருக்காரு, அண்ணம் இடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் அன்னதானம் போடக்கூடிய இடத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காரு? அன்னசாலை. சாலை என்பது கடந்து போகக்கூடிய விஷயம். அதாவது அன்னங்கிறது ஒரு, நம்ம இப்போதைக்கு உள்ள பசியை தீர்த்துக்கிட்டு இதிலிருந்து நம்ம பிறப்பட்ட நிலைக்கு போகிறதுக்கான வழியை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இது கடந்து போகக்கூடிய நிலை. உணவு என்பது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் பசிக்கு. நம்ம உணவு சாப்பிட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், அதுலேருந்து கடந்து போகணும். உணவுலேயே நின்றக்கூடாது. ஒரு அன்னதான் ஒருத்தருக்கு ஆயிரக்கணக்கான பிறந்திருந்து சாகிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஆயிரக்கணக்கான பேர் அன்னதானம் போடுறீங்க, போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, சரி, அதனால் நீங்கள் பிறப்பட்ட நிலைக்கு போயிட்டீங்கன்னு அர்த்தமா? சுயமுயற்சி வேணும். நான் சொல்கிறது சுயமுயற்சி வேண்டும். சுயமுயற்சி இல்லை அதாவது ஒரு உண்மை என்னென்னா, இது யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் நம்மளெல்லாம் படைத்த கடவுள் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, நம்மளை அனைத்தும் படைத்தவர் அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை யாருக்காவது இருக்கா? இருந்தவங்க நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி தான், இத்தனை கோடி ஜீவராசிகளையும் படைத்து அதுக்கு தேவையான உணவை படைக்க தெரிஞ்சவர், பிரபஞ்சம் பஞ்சபூதங்களை இயக்கிக் கொண்டு அறுப்பெருஞ்சோதின்ற சக்தி நம்ம உடலுக்குள்ள இருந்து நம்மளை சார்ந்த உயிரினங்கள் எல்லாத்துக்குமே உணவளிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம உணவு நம்ம என்னமோ கொடுக்கணும், நம்ம எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்துட்டு நம்ம பில்டப் கொடுத்து தெரிகிறோம், பெருமை பேசி தெரிகிறோம். சில அதை பெருமையும் பேச மாட்டாங்க, அதெல்லாம் சொல்லலை. உண்மை என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய அன்னதானம் எல்லாமே நமக்குள்ள இருக்கிறது ஆத்மா தான், அடுத்த உடம்புக்குள்ள இருக்கிறது நம்ம ஆத்மா தான் அங்கேயே இருக்கு. அப்படிங்கிற நமக்கு நாம தான் அன்னதானம் கொடுக்கணும். இப்போ நமக்கு நம்ம உடம்புக்கு ஆத்மா தான், நம்ம உடம்பு நம்ம ஆத்மா, இதே தான் மற்றவங்க உடம்பு வேற, ஆனால் ஆத்மா ஒன்று தான். நம்ம எல்லாத்துக்குள்ள ஜீவராசி ஆத்மா ஒன்று தானே. அப்போ அங்கே கொடுக்குறப்போ நம்ம அடுத்தவங்களுக்கு அன்னதானம் கொடுக்கலையே, நமக்கு நாம தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பொருளுமே நமக்கு நாம தான் கொடுத்துட்ருக்கோம். நம்ம என்ன, நம்ம அன்னதான் அவங்க வேற, நம்ம வேற அப்படிங்கிறப்போ அந்த இந்த ரெண்டு நிலை வந்தவொடனே நான் அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்தேன் அப்படிங்கிற யோசிக்கிறோம். ஆனால் உண்மை என்னென்னா, நமக்கு நாம தான் கொடுத்துட்ருக்கோம்.
ஏன் அப்படின்னா, நம்ம படைச்ச பரம்பொருள் அப்படிங்கிற என்ன விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னா, உனக்கு நீயே உதவி செஞ்சுக்கோ. இப்போ நான் எல்லாம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கேன், நான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உதவி செய்ய வச்சுக்குவேன், ஆனால் நீ அதெல்லாம் பெருசாக கண்டுக்காத. நீ வந்த வேலை என்ன? நீ வந்துட்ட பூமியில் பிறந்துட்டு வாழ்ந்துட்ட, நீ பிறப்பட்ட நிலைக்கான போறதுக்கான விஷயம் நீ கற்றுக்கிட்டு இதை அனுபவிச்சு அதை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஒவ்வொருத்தரையும் பிறப்பட்ட நிலைக்கு மேல் ஏற்றுக்கான வழியை மட்டும் பாரு. அப்படின்னு தான் நமக்கு பரம்பூரில் சொல்லி கொடுத்த விஷயமே அதுதான். கருணை என்பது இதுதான். நம்ம நினைக்கிற நம்ம ஒருத்தர் உணவு கொடுத்துட்டார், துணி கொடுத்துட்டேன், இடம் கொடுத்துட்டேன், அதை எழுதி கொடுத்துட்டேன், அதுக்கு அந்த உதவி செஞ்சுட்டேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நிஜமான கஷ்டத்தை, பசிங்கிற கஷ்டம், நோய்ங்கிற கஷ்டம், மரணங்கிற கஷ்டம், இது எல்லாத்துலேருந்தே முழுமை எவன் ஒருவன் தான் அனுபவித்து பிறப்பட்ட நிலைக்கு போகிற விஷயத்தை, அனுபவித்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கட்டெடுத்து ஒவ்வொருத்தரையும் பிறப்பட்ட நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களோ அவங்க தான் நிஜமான கருணை உள்ளவங்க. அதுக்காக வந்து சின்ன சின்ன உணவு கொடுக்குறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுக்குறது அதுக்கு கருணை இல்லைன்னு சொல்லலாம். அது கருணை தான். அது ஒரு 100%, கருணை என்பது 100% கருணைங்கிறத உணவு அளிக்கிறது, அன்னம் அளிக்கிறது, நம்ம இல்லாத பொருளை கொடுக்குற மற்றவங்களுக்கு கொடுக்குறது இல்லாமல் 100% தான் கருணை. 100% கருணை என்றால் நம்ம ஒவ்வொருத்தரும் பிறப்பட்ட நிலைக்கு போகிறதுக்கான வழியை கரெக்டாக அனுபவித்து ஆராய்ஞ்சு இந்த வழி சரியான வழி அப்போ நம்ம அனுபவித்து அந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு கற்றுக் கொடுத்து அவங்களை ஒவ்வொருத்தையும் மேல் நிலைக்கு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் நிஜ கருணை. தயவு என்பது இதுதான். தயவோடு இரு, தயவோடு இருன்னா என்ன? ஏன் சொன்ன தயவோடு ஏன் சொன்னாங்க? தயவுனா என்ன? கருணை என்பது இது, தயவு என்பது என்ன? ரெண்டு ஒன்று தான். தயவு என்றால் எல்லாமே, அதாவது கருணை என்பது அனைவரும் பிறப்பட்ட நிலை கூட்டிகிட்டு போகிறது, தயவு என்பது அனைவரும் நாம் தான். அனைத்து புல் பூண்டு செடி மரம் கொடி எல்லாத்துலேயுமே நாம் தான் இருக்கோம். முடிந்தவரை பிற உயிர்களுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் அதை நம்ம வணங்கி, அதாவது எந்த உயிர் பார்த்தாலும் ஆத்ம நமஸ்காரம்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எந்த உயிர் பார்த்தாலும் வணங்கணும். ஏன்னா இப்போ நம்ம இது இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறையா மக்களுக்கு புரியாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சில ஆடு வியாபாரம் பண்ணுறாங்க, மாடு வியாபாரம் பண்ணுறாங்க, கோழி வியாபாரம் பண்ணுறாங்க, எல்லா பொருளும் எல்லா உயிர்வாசிலையும் வியாபாரம் பண்ணுறாங்க. மற்ற ஜீவராசிகளுடைய அனுகிரகத்தால் தான் மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பொருளை விற்றா தான் அவனுக்கு வருமானம் தான் வாழ முடியுது. ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், மற்ற எந்த உயிரினமாக இருக்கட்டும், அந்த உயிரினத்தை வச்சு தான் இவன் வாழ்கிறான், நம்ம வாழ்கிறோமோ தவிர அந்த உயிர் ஆடு மாடு நம்மளை வச்சு வாழலை. நம்ம தேவைக்காக தான் மற்ற உயிர்களை நம்ம தேவை பால் தேவை அப்படின்னு மாடு வச்சு வளர்க்குறோம் இல்லையா. அது மாடை வந்து இன்றைக்கி பால் இருந்தால் வச்சுன்னு சொல்லி கொடுத்துச்சா? நம்ம தேவைக்காக தான் மற்ற உயிரை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லா புரிஞ்சுக்கணும். இதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. மாடு இப்போ வளர்க்குறோம், சரி, அந்த மாடு பாலுக்கு பால் வேணும், நம்ம தேவைக்காக தான் மாடுங்கிற ஒரு விஷயத்து காட்டில் சும்மா தெரிந்த விலங்குகளை பிடிச்சிக்கணும். நம் தேவைக்காக, நம் உடல் நன்மைக்காக, நம் சுயநலத்துக்காக தான் மற்ற உயிரினங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற உயிரை விற்று அந்த காசை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மற்ற உயிரை தின்னு வெட்டி கொன்று தின்னு எல்லாமே நம்மளோட சுயநலத்துக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். மற்ற ஜீவராசி தான் நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னமும் நம்ம தான் மற்ற மாடு மாடை வச்சு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம், ஆடு வளர்க்குறோம், நம்மளால தான் உயிர் வாழுதுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம நாய்க்குட்டி சொல்கிறோம் இல்லையா, நாய் இருக்கு இல்லையா, நாய் பூனையெல்லாம் இருக்கு இல்லையா. நமக்கு ஒரு ஆபத்துனா நம்ம வளர்க்குறோம், நமக்கு ஒரு ஆபத்துனா யார் வந்து முன்னாடி நிற்பா? இந்த நாய்க்குட்டி தான் முதல்ல போய் நம்ம வளர்க்குற நாய் முன்னாடி போய் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி முதல்ல போய் எதிர்த்து நிற்கும். ஏன்? அந்த நாய்க்குட்டிங்கிற ஜீவராசி தான் நம்மளை பாதுகாத்துட்டு இருக்குது. நம்ம நாய்க்குட்டி பாதுகாக்கல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் எல்லாருமே. பூனை வளர்க்குறோம் எதுக்கு? பாசம்னு நிறைய பேர் வளர்க்குறோம், ஆனால் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் எந்த ஒரு பூச்சி புழுவு எலிகளும் எதுவுமே வரக்கூடாது. அதுக்காக தான் முக்கால்வாசி பேர் வளர்க்குறாங்க. இன்னொரு விஷயம், இந்த ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா, இது வளர்க்குறக்கு இன்னொரு வழிமுறை இன்னொரு விஷயமும் உண்டு. என்ன அப்படின்னா, நமக்கு யாராவது பிள்ளை சூனி ஏவல் செய்வனை ஏதாவது செஞ்சு வச்சால், நமக்கு உயிர் நம்ம உயிர் எடுக்கணும் அப்படின்னு யாராவது நமக்கு செஞ்சு வச்சாங்க அப்படின்னா, நம்ம உயிரை எடுக்க முடியல, ஏவப்பட்ட தேவை தீசத்தில் நம்ம உயிரை எடுக்க முடியலை அப்படின்னா, நம்ம வளர்க்குற ஏதோ ஒரு உயிரினங்களை எடுத்துகிட்டு போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மனிதர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மற்ற ஜீவராசியில் கூட வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நம்ம உயிர் காப்பாற்றப்படும், நமக்கு பதிலாக நம்ம வளர்க்கக்கூடிய உயிரை எடுத்துகிட்டு போயிடும். நமக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த தேவதைகளாக இருந்தாலும் அது எல்லாமே நம்ம வளர்க்குற உயிரை எடுத்துகிட்டு போயிடும், நம்ம உயிர் காப்பாற்றப்படும். அப்படி சுயநலத்தால் விலங்குகள் வளர்க்கப்பட்டது. விலங்குகள் எல்லாமே இப்படி தான் வளர்க்குற வளர்ப்பு முறை இப்படி தான் வந்துச்சு. இது யாரும் பெரும்பாலும் யாரும் வெளிப்படையாக பேச மாட்டாங்க. அதனால் சொல்கிறேன், நான் கோழி வளர்த்தேன் பாசமாக வளர்த்தேன் அப்படிங்கிறாங்க. பாசமாக இருக்குது, நான் இல்லைன்னு அது எதுவுமே சொல்லவே இல்லை. பாசம் எல்லாமே வளர்க்குறாங்க, ஆனால் வளர்ப்பின் நோக்கம் என்ன? நான் கேள்வி அதுதான். நமக்கு வரக்கூடிய தீங்குகள் அதை நம்ம உயிரெடுக்க வந்த ஏதாவது தீசத்தில் இருந்ததுன்னா அந்த அந்த தீசத்தில் நம்ம உயிர் எடுக்க முடியல அப்படிங்கிறப்ப நம்ம கூட இருக்க ஏதோ ஒரு ஜீவராசிகள் உயிரை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்றக்காக தான் மற்ற ஜீவராசிகளையும் நம்ம கூட வளர்த்துக்கிட்டே இருக்கோம். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கருணை என்பது எந்த ஜீவராசி தொந்தரவு செய்யக்கூடாது. எல்லா கூடிய ஜீவராசிக்கும் பிறப்பட்ட நிலைக்கான போகக்கூடிய விஷயத்தை, அது மந்திரமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், யோகமாக இருக்கட்டும், ஆயக்கலை 64 கலைகளும் பிறப்பட்ட நிலை போகக்கூடிய கலைகள் தான். ஒவ்வொரு கலைகளையும் முழுமையாக தெரிஞ்சவன் பிறப்படங்களை கண்டிப்பாக போவாங்க, போக முடியும். அதனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கருணை என்பது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கணும். கருணை என்பது சின்ன சின்ன விஷயம், ஏதாவது உணவு கொடுக்கறது, துணி கொடுக்கறது, எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நீ எதை கொடுத்தா செத்து தான் போகப்போறான். ஆனால் பிறப்படங்களுக்கான வழியை நீ கற்றுக்கிட்டு அனுபவிச்சு அதை கொடுத்தேன்னா அவன் பிறப்படங்களுக்கு போவோம், அது நிரந்தர தீர்வு. அதுதான் கருணை. அதனால் கருணை என்பது இதுதான். தெய்வம் என்பது மற்ற கூட ஜீவராசிகளை வச்சு நம்ம வச்சுதான் இப்போ பொழைச்சிட்ருக்காங்க நிறைய பேர். அது கறியாக விட்டு சமைக்கிறாங்க, ஒரு விற்பனை பொருளாக வைக்கிறாங்க, வளர்ப்பு பொருளாக வைக்கிறாங்க, எந்த பொருளை வச்சாலும் சரி பாசமாக வளர்க்குறன்னு நினச்சிக்கிட்டு தன் தேவைக்காக சுயநலமாக வளர்த்துட்ருக்கோம். அது நம்ம நாமே ஒத்துக்கிறது கிடையாது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, கருணை என்பது என்ன விஷயம் நான் சொல்லிட்டேன், வெளிப்படையாக சொல்லிட்டேன். அதனால் எல்லோரும் நல்லா புரிஞ்சுக்கணும். கருணை உண்மையான நிஜமான கருணை தயவு அப்படின்னா, நீங்கள் பிறப்பட்ட நாளைக்கு முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் போகணும். நீ கத்த அனுபவிச்சு தெளிவான விஷயத்த ஒவ்வொரு மனித உயிர்களுக்கும் கற்றுக் கொடுத்து ஒவ்வொருத்தையும் பிறப்பட்ட நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அந்த வேலை நீங்கள் செய்தால் நீங்கள் நிஜமாகவே கருணையோடு இருக்கீங்க, தயவோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை சத்தியம். நன்றி, வணக்கம்.